ஒரு நாள் கொசு வலை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கலான்னு போயிருந்தேங்க. அங்கே போய் பார்த்தா செம மீன். நாங்களும் ஈத்து ஈத்து பார்த்துங்க, மீனே கிடைக்கல. அதுக்கப்புறம் குண்டு தம்பிக்கு ஃபோன் பண்ணோம். குண்டு தம்பி வந்து சட்டையெல்லாம் ஒத்து போட்டு கழுத்தில் இறங்கினாருங்க. அவன் இறங்கினதுக்கு அப்புறம் அவனால் குனியவே முடியல. எங்கேருந்துடா இவன் மீன் பிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா வலையை ஈத்துல வந்து வெளியே கொட்டினா பாருங்க, வெறியும் குறவும் மீனுங்க. அந்த மீன் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு போச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் கிடைச்ச மீனை போராத்தையும் கும்பலாக வாரி போட்டுட்டு திரும்பவும் கழுத்தில் இறங்கினாங்க நம்ம பசங்க. மச்சம் ஒருத்தமாக மீன் பிடிக்கிற ஆர்வத்தில் பாக்கெட்டில் இருந்த ஃபோனை மறந்துட்டான். ஃபோன் ஃபுல்லாகவே நனைஞ்சு போச்சுங்க. ஃபோன் நனைஞ்சா நனைஞ்சா போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இயக்க ஆரம்பிச்சிட்டானு நம்ம பசங்க. வலை ஈத்தினே வந்து மேலே தூக்குனாங்க பாருங்க. மாமா மாமா பெருசானவன் மாட்டிச்சு அப்படின்னு சொன்ன உடனே குண்டு தம்பி குடியா நான் மேலே தூக்கி போய் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலை ஈத்தின வந்து மேலே கொட்டினாங்க. பார்த்தா திரும்பவும் பூராமே குறவ மீனுங்க. அந்த குறவ மீன் பார்த்தீங்கன்னா வெறா மீன் மாதிரியே இருக்கும், பார்க்கறதுக்கு நீட் நீட்டா. அப்புறம் கிடைச்ச மீன் எல்லாத்தையுமே நம்ம குண்டு தம்பி ஒரு பையில பொறுக்கி போட்டு நான் எடுத்துன்னு போறேன் வீட்டுக்கு, நான் வந்ததுக்கு அப்புறம் தானே மீன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டான். நானும் ஏமாச்சானும் குண்டு தம்பி மீன் வீட்டுக்கு எடுத்து வெறுக்க வெறுக்க பார்த்தேங்க. இது மாதிரி யாருன்னா உங்களை ஏமாத்தி மீன் வீட்டுக்கு எடுத்து போயிடலாம்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க மறக்காம.